எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். மத்தியானம் பழுன் மகளை பழுன் மகள் என்ன பால் குடிச்சிட்டு நல்லா தவுறா, மலிச்சு மலிச்சு நவ ஓடி பிடிச்சி வாடுறா. அவன் நெத்தி போட்டு மகனை விட இவன் கொஞ்சம் வெடிப்பாக இருக்கா, தவுறா மலிச்சு மலிச்சுந்து. இந்த ஃபோனுக்கு வேறு அடிக்கடி அலர்ஜி தேமல் போட்டுற பத்து வேணும் ஸ்கின் ப்ராப்ளம் வந்துற மாதிரி ஃபோனு வேறு. இந்த கேமரா பண்ணி விடுறதுனால ஒரு மாதிரியாகவே இருக்குது. இந்த கேமராவை என்னென்னு பார்க்கணும் சீக்கிரம். நான் கிளம்பலாமா? நீ வர்ற அமைச்சருக்கு இன்னும் ஒரு மாதம் கழிச்சு வா, வீல் தாங்க மாட்டேன். வா போவோம், பசங்க எல்லாம் ரெடியாக தூங்கி இருக்காங்க, தண்ணிக்கு விட்டு கிளம்புவோம். இங்கே இருக்க தித்தியை மட்டும் ஒட்டு ஒட்டுன்னு போடுறீங்களே, இந்த போடு போடுறாங்க உழைச்சே, உனக்கு பசிக்கலையாடா? இந்த மாதிரி இந்த தித்தி இந்த தின்னு தின்னுறீங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பால் கருவாச்சி ரைட்டில் இண்டிகேட்டர் போடு வரேன். நம்ம கபடி விரட்ட ஆரம்பிச்சிட்டாப்ல கொஞ்சம் கொஞ்சமாக, அப்படி விரட்டுறான்ட்டு பெரிய விரட்டன்னு இருக்கிறாள்லாம் விரட்டியிருக்கேன். அப்படியா வச்சுட்டா வெட்டு ஏமா வா, அங்கே இருக்க நெத்தெல்லாம் இதெல்லாம் பா, இதெல்லாம் உருதா, அங்கே எவ்வளோ நெத்து கிடக்கு, நம்ம ஓடியா வாங்க. அப்படியாம்மா நீ கடைசியில் வரலே, வாருங்க சூர்யா, நம்ம தென்னாவட்டை விட மாட்டேன்றது, இன்னும் முட்டு முட்டியா வர்றா, வழி விட மாட்டேன்டா. சூர்யா விட்டு போப்பண்டா, திரும்பியா வாடா, மேம் ஓடியா வரா வரா வரா, மேம் ஓடியா வாடா வர்றா, விட மாட்டேன்றியா ஆத்தா ஆத்தா. ஏய் பொறுமையா வாடா ஆத்தே, இவ்வளோ ஒருறான்ட்டு இந்த தென்னா விட்டு ஓடுது, பால் குறைய போகுது, இப்படி ஓடுனா பால் குறைய முறை அடிக்கிங்க பாரு பாரு. ஏலை ஏ ஆத்தே ஏலை விடுறா, இப்படி முடிச்சா பாரு, எனக்கு முன்னாடி போகக்கூடாது, வயசு வந்துட்டான் சின்ன பிள்ளைங்க நிறையா முட்டு ஊற்றுவான், எனக்கு வயசுக்கு வந்துட்டு போயில்ல. சூர்யா சூர்யா இப்போ நின்றுக்கான் போகிறது, அவளை விட மாட்டேன்றியா, என்ன தென்னா விட்டு உனக்கு என்னங்க வாக்கியா தகுறாரு, சொத்து தகுறாரு, ஆ தவிய மாட்டேன்றியா, தென்னா விட்டு வா, தென்னா விட்டு அங்கே விட்டு போகிற ஒரு நண்டு போயிட்டா வர, அதுக்குள்ளே போடா போட ஏறி போட. சூர்யான்றவேன் சண்டையை கூப்பிட மாட்டேன்றியா, நம்ம தென்னா விட்டு கூட வா விளாடுவோம், ரெண்டு பேரும் முட்டி முட்டி விளாடுவோன்னு கூப்பிடுறான்ப்பா, இவள்கிட்ட சண்டைலாம் போட மாட்டேன். இந்த அந்த குடி உங்களுக்கு தெரியுது, அந்த குடியில் இழுக்கலாம்ன்ட்டு டார்கெட் பண்ணேன், நீங்கள் அதுக்குள்ளே நிற்காமல் போயிட்டாங்க. சரி சாயந்தரம் வரும்போது பிடிச்சி எழுத்துக்குருவோம். ரொம்ப நாள் கழித்து இந்த பாதையில் போகிறோம், ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப பத்தபசேண்ட் ஆயிடுச்சுங்க. பாருங்க வலது பக்கம் இடது பக்கம் அனைத்தும் பசை நல்லா பசப்படைச்சிருச்சு, குக்கர் வழி குழையெல்லாம் வளர்ந்துருச்சு. நீ போ தானா விட்டே, நீ வாடு போ, அவன் முன்னாடி தண்ணிக்கிறேன், திரும்பி திரும்பி பார்க்குறேன். சூர்யா பின்னாடி வர்றேன்டே, நான் வர்றேன். புல் வளர்ந்துருச்சுங்க, புல் வளர்ந்தது கூட புல் தான் ரொம்ப வளர்ந்துச்சு, குனிஞ்சு குனிஞ்சு குறுக்கு போப்போது தெரியாதா, எவ்வளோ குனிய வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்க எம்பிட்டு கூடி இருக்குது, இன்னும் அமைச்சரே இவ்வளோ இருக்குது, நம்ம விட்டு விட்டோமே விட்டுருக்கேன். இதை போகல போகல டெய்லி ஒரு ஒரு கொடி எடுத்து போட்டால் போதும், கொஞ்சம் போது பசி கட்டங்க. என்ன வரா மன முட்டாத வினயம் பாவம் வரவழைச்சு பாடி போறேன். ஓய் நண்டு பூச்சி மாதிரி உத்து அத்து ஓய் து து நெத்து போறக்கா விட்டு போறடி, நான் போறேன். ஒரு நடுத்தர் நண்டு நேற்று இப்படித்தான், பாதியிலே மேய்ச்சல்ல பாதி எங்கேயோ வார்டுக்கு போய் தின்னுட்டு வந்துட்டு அப்புறம் தேடி வந்தா, முட்டு சமம் பண்ணுறா வார்டுக்கு போறா, பாத தெரிஞ்சுக்கிச்சு வார்டு கத்துறது பயம்லாம் போடுறா, சில நேரத்தில் கத்துனா ஐயாப்பான்னு கத்துவா, மண்டையா மண்டே அடிக்க வரா அவரு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ரெண்டு நாள் முன்னாடி நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரில் ரெண்டு ஆடை பெரிய ஆடை திருடிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆடுன்னா நம்ம தென்னாவட்டு மாதிரி நல்லா பெருசு வச்சுட்டு வேலி போட்டிருந்தாங்க நைட் நேரம், அந்த வேலியை அறுத்து கட் பண்ணி ஒரு நாள் ரெண்டு ஆள் ரெண்டு பேருக்கு மூணு பேர் சேர்ந்து அப்படியே ஆடை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி நாலு குட்டி வேறு இளங்குட்டி சின்ன சின்ன குட்டிகளாக பிறந்த குட்டிகளாக நாலு குட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்கே ரொம்ப திருட்டு அதிகங்க, ஆடை தைப்பொங்கல் முடிஞ்சது பொங்கல் சீசன் தெய்வால் சீசன் இந்த மாதிரினா ஆடை எப்படினாலும் திருடுறாலும் திருடித்தாங்க இருக்குது. சார் ஆடை திருடுறதில் சுற்றூரில் எங்கள் ஏரியா பக்கம் ரொம்ப மோசங்க, அசால்ட் அப்படின்றாலே ரொம்ப திருடுவாங்க. அதனால தான் நானும் நம்ம ஆடுகளை உஷாராக வைக்கணும். மேய்க்கும் போது ரொம்ப ரிஸ்க்கு, மேய்க்கும் போது முள்ளுக்குள்ளே போயிட்டு வரும்போது எங்கிட்ட இருப்பானே தெரியாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி பல வருஷம் முன்னாடிலாம் முள்ளுக்குள்ளே போகணும், ஆடெல்லாம் காலை பிடிச்சி இழுத்து தூக்கியிருக்காங்க, செம்பரி ஆடை அதுமாதிரி பிடிப்பாங்க, மோசமான வயவில்லைங்க. இங்கே வச்சு ஆடை சேஃப்டியாக வச்சுக்கிறேங்க, அதுக்குத்தான் நானும் ஒரு பிளான் வச்சுக்கிருக்கேன், இப்படி தான் ஆடை நம்ம ஆடுகளை சேஃப்டியாக வச்சுக்கிறணும். என்ன இரட்டை சொல்லி இரட்டை சொல்லி இந்த இடத்துக்கு அவனுக்கு எந்த சின்னலை, இங்கே வாடி இங்கே வாடி, இந்த கீழே பார்க்க கையில் பாரு தின்று, எங்கே பார்க்குற இலை கிளை, இங்கே வாடி நீ வாடி பெரியவே, எவ்வளோ தின்றாளுங்க அவர் தின்னு தெருக்கில் காய் பாடுறா, மூந்து மூந்து பார்க்குற சின்னவன் சின்னவன் ரொம்ப சுத்தக்காரடி, இப்போ எப்படி தின்பா மண்டை மொட்டை மண்டையாகி போய் செடி கொம்ப காண மாடி, என்னடி இப்படி செய்ய இப்படி செஞ்சு விட்டாங்க, நல்ல நன்றா வரேன் பழுனே இரு ஆட்டாதான் உங்களுக்கு சொடக்க சொடக்க உடஞ்சிக்கிருக்கு, எங்கிட்டு கால் வைக்கிறேன்னு தெரில, இடத்துல சேஃப் பண்ணிக்கிறோம். இப்போ இருக்கும் அந்த கொடியா இல்லைங்கடா, இதுவும் ஆட்டாதான் ஏழை 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 ஏன்டா ஏறி வர நில்றா, நானும் ஸ்டெடியாக நிற்கிறேன் நிற்க முடியல தள்ளாடிக்கிட்டே இருக்கு. ஏய் ஏய் ஆத்தடியாத்தம் நான் ரெண்டு கொடி எழுத்து போட்டேன் விட்டுறதா, இப்போ பேஸ்மெண்ட் நல்லா இருக்குது உள்ளே போக முடியல, தின்ற அளவுக்கு தின்னுங்க, சாயந்தரம் வந்து கூட பாதி எழுப்போம் வச்சுக்கு, அவ்வளோதான் அவ்வளோதான் வருது, கொடியே வர மாட்டேங்குது இப்போ, இந்த அவ்வளோதான் சாயந்தரம் பார்த்துக்கிற வேண்டியதான், நல்லா பாதையை ஓடி முழுமையெல்லாம் ஒதுக்கும் வைப்போம். என்ன வட்டச்செயலாளர் வண்டு முருகன் வரி குதிரை நெத்து வேணுமா, நெத்து ஒன்று இல்லை வேணும்னா ரெண்டு இலையை பிடிக்கிறேன்,
அதை வேண்டாம் சமாளிச்சிக்க கார்ட்டின்னு சொல்லாதா இந்தா ரெண்டால போதும் போ போ தங்க வேண்டாம் அவர் ரெட்டச்சுலி பின்னாடியே திருடா யாருக்கு என்ன கொடுப்பாங்கண்டு நீ வந்துட்டேன் நான் தானே பார்த்தேன் ஒருத்தனை கொடுத்தா போதுமே முத்தாலும் படம் எடுத்து வந்துடுவீங்களே போங்க அவ்வளோதான் அவ்வளோதான் இல்லை போங்க போ போ ஆ நீ வாங்க நீ வந்து நீ சின்ன பிள்ளை நீலாம் ஒரு காலத்தில் சின்ன பிள்ளைங்க கருவச்சியான் இந்த இதில் ஓடி பிடிச்சி ஓடி பிடிச்சி வாழ்வுக்கு இந்த இதில் வட்டத்தை போட்டு வட்டம் போட்டு வாழ்வு சின்ன பிள்ளையில் இவ்வளோ தான் சின்னதாக இருக்கும்போது ஓடி பிடி ஓடி பிடிச்சி இந்த மண்ணை மண்ணை பிறக்க வாழ்க இப்போ பெரிய லைஃப் பிள்ளை பத்து பேர் வச்சுட்டான் அமைச்சார் இந்தா இங்கே வரேன் இந்தா இந்தா இங்கே வரேன் நம்ம நான் கூட சொல்ல முடிச்சேன் மூணு கடா விற்க போய் விற்க போகிறோம் இந்த கடா இதுக்கப்புறம் அந்த அந்த பக்கம் வெள்ளை கடை இருக்கலா நம்ம சின்னவன் அது போக நம்ம யார் சூர்யா இந்தா நிற்கிறானா நம்ம மூணு கடை விற்க போகிறோம் ரெண்டும் காய அடிச்சது நம்ம பெரிய மட்டும் காய அடிக்காது எல்லாமே ரெண்டு ரெண்டு பல் அவன் இன்னும் பல் போடலை கரெக்டாக அந்த பல் போகிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிட்ட தான் இருக்குது மூணுமே விற்க போகிறோங்க விற்று ஒரு பெரிய கடை வாங்கணுங்க நம்ம ஒரு ஆட்டுக்கு நல்ல கடையை வாங்கணும் இந்த மூணு கடை இப்போ விற்பனை இருக்குது யாராவது பார்த்தீங்கன்னா கேளுங்க கமெண்டில் கேளுங்க என் நம்பரை தரேன் நேரில் தனியாக ஒரு வீடியோ விற்பனை வீடியோன்னு சின்ன ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போடணும் அதை நான் மறந்துட்டேன் சீக்கிரம் போடணும் மூணுமே வைக்கிறது கன்ஃபார்ம்டு இந்த வாரத்துக்குள்ளே வைக்கணும் முடிஞ்சதை கேளுங்க 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 வீடியோ பார்த்தீங்கன்னா கேளுங்க நான் ஒரு சின்ன விற்பனை வீடியோ ஒரு சின்னதாக போடுறேன் நம்ம டைனோசர் நல்லா புண்ணு ஆரித்து மறுபடியும் அந்த ஊண்டி ஊண்டி நடக்கிறா காரணம் நம்ம நேற்று போய் அந்த ஒரு நல்ல புதார்க்குள்ளே விட்ட மாதிரி நல்லா ஈரம் அதில் விட்டதில் நல்லா ஈரத்துக்கு அதுக்கு மறுபடியும் அந்த ஸ்தலம் கட்டி சொல்லுங்க இந்த மறுபடியும் மஞ்சளும் சூடத்தையும் ஒடித்து ஒன்றா நல்லா இதாக்கி கலந்து வச்சிடணும் காலில் அப்போ தான் அந்த ஸ்தலம்லாம் வெளியேறும் மறுபடியும் நொண்ட ஆரம்பிச்சிட்டான் நல்லா மேய்கிற டயத்தில் இப்படி நொண்டிக்கிட்டே இருந்தால் சரியாக மேயாது அப்படி ஒடுங்க ஆரம்பிச்சு ஆடு நம்ம பூச்சிக்கு இப்போ பரவாயில்லைங்க கழிச்சிலண்டுச்சு அந்த மாத்திரை கொடுத்ததுனால கழிச்சிலண்டு சாணி எப்பயும் போல் புழுக்க போட ஆரம்பிச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை எங்கிட்ட நெல் பயிரை தின்று பரவாயில்ல கழிஞ்சிருக்கும் போல தான் நினைக்கிறேன் நெல் பயிரை தின்று எப்படியோ தின்று அவங்க அம்மா கூட சேர்ந்து பாரு நம்ம கண்ணு மொய் மேலே ஏறி மேலே இருக்க பிள்ளார அவரை செஞ்சுட்டேன் இப்படி தேடி பிடிச்சிட்டான் அங்கிட்ட யார் நடுத்தரு நண்டு தானே இங்கே வேறு தானே விட்டு இங்கிட்ட நட்டுக்கு இருக்காளே இல்லாட்டி ஏறி ஒட்டக்க ஒட்டங்க உடப்பாளே விரட்டியே மேய விட மாட்டேன் சாமி வரும் ஆடு வெட்டிக்கிட்டே கொலையாக கொள்றேன் இருடா வரண்டா வரண்டா ஊர்ண்டா கூடி இருடா அத்தையாத்த மொத்த மரமே ஆடுதுரா கம்பு மாட்டிக்கிச்சு 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 ஆ இழுத்து வந்துச்சா வந்துச்சா தின்னுடா கோவலம் கோலை தின்னு தின்னு கோவலம் கோலை இரு வர்றேன் இழுத்துறேன் வர்றேன் 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 மொத்த கூடி இழுத்துக்கிடுவோம் இழுத்துக்க இந்த அப்படி டைனோசர் இல்லை எல்லாம் சேர்ந்து வருது அனைத்து வகையான போட்டுது வெஜிடபிள் மாதிரி அனைத்து வகையான பிரியாணி மாதிரி எல்லாம் கலந்துருக்கு இந்தா ஆ எடுத்து என்னடா வரமாட்டேங்குது இந்த இருக்கு வந்துருச்சுரா கேமரா வச்சிருவோம் எறும்பு இருக்கு கருவச்சே காலை வைக்காதீ வைக்க போறா காலை எறும்பு வரும் எறும்பு கால் உள்ளே ஏறிச்சு அதான் நிற்க மாட்டாங்க நான் இழுத்து போட்டேன் தின்னு தின்று ஓடி போயிட்டாங்க ஒரு போயிட்டான் கால் உதறா அவர் எறும்பு அடிக்குதா பழுனே பழுனே தள்ளிவா பழுன்னு நீங்கள் ரெண்டு பேர் தான் கடைசி தின்ட்டு வாங்க நல்லா செஞ்சுட்டு தின்ட்டு வாங்க அவன் எல்லாம் ஓடி போயிட்டாங்க வரு நேரம் அட்டன்ஸில் போகிறாங்க சூர்யா இது இருந்துச்சா பாத்தியா நம்ம சூர்யாவை விற்க போகிறோம் சூர்யா 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 நம்ம கூட சின்ன பிள்ளைலேருந்து இந்தியா பயம் இல்லை சூர்யா நம்மளை விட்டு போகிறேன் சூர்யா இங்கே வர்றா இந்திரா எங்கே மேலே போய் சின்ன திருந்தா தருவேன் உனக்கு வேணுமா உனக்கு வேணுமா உனக்கு இல்லையே தட்டி விட்டா எல்லாம் அங்கே போயிட்டாங்க வருந்த சின்னவன் இந்த சின்னவன் இவனும் விற்பனை கேட்கு இவனும் காய அடித்த கடை காய அடித்த ரெண்டு பல் ரெண்டு பல் வேணும்னா யாரும் பார்த்தீங்கன்னா பாருங்க கரெக்டாக ரெண்டு பல் போட்டிருக்கு அவன் இன்னும் பல் போடல எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்தில் போடு நினைக்கிறேன் இந்த கடாவும் விற்பனை நெத்து கொடுத்தல அவங்களுக்கு யாரும் குறை வைக்காமல் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுத்து நிறந்து அப்புறம் என்ன அங்கிட்ட வேணா குது குதிரை உனக்கு கணக்கிறானே சின்னண்ணே வருவாடா உங்கள் அம்மா எங்கள் அம்மா அங்கே இருக்கா இந்த இருக்காளா தினை விட்டு உங்கள் அம்மா வருக்கா நின்றுக்கான் ஏ கீழே இதெல்லாம் வேணாம்மா அதை தின்றாங்க இவர் இதெல்லாம் தின்றாங்க வேணாம்மா நல்லா பாலாட்டம் கூட இருக்குது குளிச்சிட்டா குளிச்சிட்டா என்னக்கா தின்னலையா வர எப்படின்னு வேணான்றாங்க எல்லாம் நேராக போனோம் எங்கே வராங்க வயக்காடுக்கு தான் வராங்க இங்கே தான் போகிறாங்க யார் வந்தாச்சா யாரும் விடலையில் எல்லோரும் வந்துட்டாங்க அப்பா அப்பா ரெண்டு போ வரு அப்படியே ஸ்கை பாடலாம் தலை கூந்தோம் அப்படியே குனிஞ்சவான் போய்கிட்டே இருக்க செம்பரி ஆடு கணக்கா இங்கிட்ட ஒரு பக்கம் நண்டு நண்டே இந்த வர நண்டே இப்படி போறா அவரே நண்டே இல்லை ரெண்டு போ ரெண்டு போ எங்கிட்ட ரெண்டு வாரமாக தொடர்ந்து நம்மளுக்கு வயக்காட்டில் நல்லா மேய்ச்சல் இருக்கு செம்பளி ஆடு வந்தாலும் செம்பளி ஆடு அவங்க சாயந்தரத்துக்கு மேலே வருவாங்க நம்ம காலையில் மெச்சிட்டு மெச்சிடறோம் இல்லாட்டி அவங்க காலையில் வந்தால் பயவலையும் மேய மாட்டாங்க அதுக்கு இதுக்கு ஒன்றுமே சேர மாட்டாங்க அந்த வாடகைக்கு சேராது காலையிலாம் நம்ம மேய்ச்சிட்டு நம்ம வாடகை கிளம்பிடுவோம் அவங்க ரெண்டு மணிக்கு மேலே வந்து மேய்ச்சிருவாங்க ஒரு ரெண்டு மாதத்து ஃபுல்லாக ஓட்டலாங்க தை மாதம் மாதம் மாதம்தான் தமிழ்நாடு செம்பளி ஆடு எல்லாமே சுற்றி வந்துடும் அப்புறம் அந்த மலையில் அங்கிட்டு ஒரு மலை இருக்கும் மலையை காணமே அந்த மலையில் இருக்க ஆடுகள்லாம் அங்கிட்டு வந்துடும் வந்துச்சுன்னா மாசி பங்குனிக்கு மழை வெஞ்சால் புல்லுருக்கு மழை வீராட்டி அவ்வளோதான் தண்டனக்காக தான் பஞ்சம்தான் நல்லா நெல் பாய்ச்சல் திண்டு பழகிட்டான்
பாவனு கால் கட்டக்கூடாது நான் நினச்சேன். சரி புல் இல்லாத காலம் புல் குறையும் போது கால் கட்டமாக நினச்சேன். ரொம்ப சேட்டை பண்ணுறான் சூர்யா, கை பண்ணுறப்ப சேட்டை பண்ணுது. அவளே ரெண்டு முட்டு முட்டு முட்டுனாதான் கேட்பாளுங்க. ஒரு எங்கள் வீட்டில் இருக்க மோட்டர் தோட வரைக்கும் போய் அந்த வாழையவர் அன்னைக்கு முருங்கை போட்டு சுட்டா. அந்த தோட்டத்துக்காரங்க எதுவுமே சொல்லலை. இன்னைக்கு முந்தானத்து அந்த வாழை மரத்தை காய் பண்ணிட்டா. மோசமானவ அப்படியே நான் வரப்புல மேய்ச்சான் பரவாயில்லையே, வரப்புல மேயிறா. ஆனது நல்லாயிருக்கு. அப்படி நெல் பயிர் ஆகுறாங்க. அவர் கிட்டே வந்து நான் உசாராங்கி அப்படி விவரமாக வரப்புல மேயிறா. எப்படி விவரம்? ஆனால் போன பின்னாடி கீழே இறங்கி அப்படியே நெல் பயத்தை ராவுவா. ராவி ராவி வயிற்றுக்குள்ள போட்டுக்க நிறையா அப்படின்னு தின்றா. திரும்பி போயிட்டு வருவோம். நான் பார்க்குறேன் அவர் போயிட்டானா இருக்கானா. கரெக்டாக அசந்தாலே அப்படியே தான் சம்பவம் பண்ணிடுவா. ஸ்கைபாலு வாழைக்கிட்ட போகாத, அங்கே தான் போகிறான். நான் தான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கல. இப்படி தின்றாவ இருப்பா. நல்ல நல்ல நெல் பயிராரா விற்கிட்டு நான் வர்றேன் வர்றேன். நீ இன்னைக்கு ஓட்டமாக தாண்டி இருக்க போகிறேன். நீ மெய்கிற மாதிரி தெரில. இங்கே வரவர் பட்டம் போட்டு எட்டு போட்டு காட்டுவேன். நீ ஓடு போ. எங்கே இருக்க ஆடப்பாரு? இங்கேருந்து எங்கே வந்துட்ட? நீ ஓடு வா. ஓடியா 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 வா வா. முள்ளுக்குள்ளே போய் மேய்ஞ்சிட்டா அப்புறம் வெளியே வந்து மேய்ஞ்சிக்கலாம். அதனால் பசியோடு இருக்கும்போது நல்லா மேய் வாங்கி. இல்லட்டினா மதிய ஆயிடுச்சுன்னா நிற்க மாட்டாங்க வீரர்களே. இங்கேயே நின்றா வேலைக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்க. இவ்வாறு எப்படி நிற்கிறாங்க? இவர் உள்ளே போக மாட்டாங்களே. இந்த போகடா பட்டினியாக போகிறீங்க வாருங்க. இப்படி பச்சை இருக்குது. ஒரு ரூபாய் கிடச்சா ஒரு அரை மணி நேரம் கிடச்சி நெல் போதும். நெல் பறக்க போகிறீங்களா? போட்டும் போட்டும் போயிட்டாங்க. போயிட்டாங்க அவையெல்லாம் போயிட்டாங்க. பார்த்தாங்க வந்துட்டாங்க. ஓடியா பாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குங்க. நாங்கள் ஒருத்தி முட்டும் பிறகு நெல் பறக்க நல்லா. நீ திருந்த மாட்டேன். நீ எத்தனை பேர் எத்தனை கடவுள் வந்தாலும் உனக்கு திருத்த முடியாது. எங்கெங்கே என்ன பண்ணிக்கிருக்க வரு. நீ போய் தின்னுங்க. நண்டே ஏன் நின்று கொண்டிருக்கிறாய்? உள்ளே போக விருப்பம் இல்லையா? ஆ உனக்கு மேய்ச்சல் பிடிக்கவில்லையா? பார்க்குறாங்க வரு. பாயில் உள்ளே இறங்கு போ. இறங்கிட்டான். இறங்கு வாங்க 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 வாங்க. தண்ணியாக கூடி தண்ணியாக கூடி நல்ல தண்ணி மோட்டர் தண்ணி மோட்டர் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த தண்ணி அப்படியே இங்கே தாங்க வருது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லாமல் விட்டேன். இந்த முள்ளுக்குள்ளே தாங்க பண்ணியே வந்து அடங்குது. நிறைய இடத்துல தோண்டிருக்குங்க. ஒன்று இந்த அங்கிட்டு ஒன்று தோண்டிருக்கார். தோண்டியிருக்கா பண்ணி நிறையா வந்துருக்குங்க. பண்ணி படையை எடுத்து வந்து விட்டது. ஈர் அங்கங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்துடும். உசாரத்தை இருக்கணும். கொட்ட கொட்ட கொட்டமும் ஓடுவோம். எங்கிட்டாவது இருக்கும் அந்த இந்த புதருக்குள்ளே தான் இருக்கணும். திசைக்கு ஒரு பக்கம் ஓடி போயிட்டாங்க. தெரியாத சரியான புதராக இருக்குது. எந்த பக்கம் இருந்து என்ன சத்தம் கேட்குதுன்னு தெரியல. இல்லை நெல் பயிர் திங்காமல் தான் சரித்தான். இந்த பண்ணி வேறு ஒரு பக்கம் இருக்குது. அதை தான் உசாராக பார்க்கணும். இந்தா தேன் இருக்கா? இவ்வளோ பெரிய தேன். தெரியாதான் சரியான தேன். கிட்ட போனால் கொட்டாங்களே கொட்டுரு. அங்கே போகாதரா? அங்கே வாடா 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 வாடா. எப்படி வா சுற்றியே போகும் சாமி. நல்லா முட்டி விடும். நாங்கள் மணக்காட்டு தேன். குழவி எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம கருவச்சி கண்ணுமையி பழுன்னு பச்சா அங்கிட்டே அரிசி கைப்பால் எல்லாம் ஒன்றா இருக்காங்க. தென்னாவட்டில் இருக்குது. ஊமிச்சி வேணாம் பெரியவன் எல்லாம் ஓட்டாங்க. சின்ன விளைச்சிலாம் நண்டா காணோம். நண்டு தான் விலையை கட்டி விட்டான். இங்கிட்ட ஒரு பாதை போகுது. இந்த பாதையில் போய் பார்ப்போம். இங்கிட்ட இங்கிட்ட பாதை போட்டு கண்டு போயிட்டு விடுறாங்க பசங்க. கருவச்சி இங்கிட்ட தான் போனா. இங்கிட்டு போனது அதுக்குள்ளே போயிட்டா. கருவச்சே கருவச்சே இங்கிட்டு போயிட்டேன். வரும் நல்ல புதராக இருக்குது. பண்ணி இங்கிட்டு தான் அடையுமோ. விட்ட வெளியாக இருக்கேன். சோப்பா சரியான புதருக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டேன். பாதை எங்கிட்ட எனக்கே மறந்து வச்சு. பழைய பாதையை பசங்க பாதி பேர் இருக்காங்க. பாதி ஆட்டை காணுங்க. சொத்த கேட்குது இங்கிட்டு தான் இருக்கணும். இங்கிட்டோ குழந்த குழந்தை ஓடி போயிடுறாங்க. பாதையை தான் கண்டுபிடிக்க முடியல. ஒரே அட்டப்பாக இருக்குது. வைஸ் இங்கே வர புறாவர் புறாவர் பாதையை குடிச்சா அங்கே இங்கிட்டு வர பாதையை கண்டுபிடிச்சி போக வேண்டிய இங்கிட்டு வந்துக்கிருக்க. பலூன் பாய்ஸே இல்லை பாதி வர காண மாடி. இங்கிட்டு ஓடிட்டாங்களா? எங்கனையும் பண்ணி போகுதுங்க. பண்ணி சடச்சடச்சடன்னு கேட்குதுங்க. சரியான புதருங்க. சரி ஆத்தான் நம்ம ஆடு வெறிச்சு ஓடுது. குடி 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 அங்கிட்டு ஒரு பக்கம். ஏய் எங்கிட்டு போய் எங்கிட்டு வா. மாடு எங்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த பண்ணி இங்கிட்டு இருந்து அவன் ஆடு எப்படியோ பாத்திரம் போல திரும்பி ஓடி போச்சுங்க. அதுக்குள்ளே தர்றேன் இல்லை இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன். ஏய் நெல்லுக்கிட்ட போயிடாதீங்க. இந்தா தோண்டியிருக்கா லைட் லைட்டாக அங்கங்கே இருக்குது. நம்ம ஒரு கோடியிலேருந்து மறு கோடி வரப்போகிறோம். நம்ம ஒரு வழியாக எப்படி நெல் பயிர்கிட்ட வந்தாச்சு. ஏய் பெரியவனா எங்கிட்டு வாடா. வா வா இங்கிட்டு வா இங்கிட்டு வா. அங்கிட்டு போகாத அங்கிட்டு வா அங்கிட்டு வா. ஊமிச்சி நம்ம நண்டு கருவாச்சி ரெட்டைச்சூலி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இங்கே ஊற்றுருச்சுங்க. அப்புறம் திருப்பி மடக்கி விட்டு தான் வராங்க. கொஞ்சம் நேரம் தவிக்க விட்டாளுங்க. இங்கே எங்கே ஊர் ஆளுங்க. நீ கத்திக்கிட்டே கடை ரெட்டை சூழி ரெட்டைச்சூலியில் அம்பு சேட்டை பண்ணுது. பார்க்கத்தான் நான் நினச்சேன் ரொம்ப சேட்டை பண்ணுறான். ஏ வா 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 வா. எல்லாத்து போகாத நண்டு நெத்தி போட்டுக்குள்ளே போகாதானே கேட்குறியா? வா வர சவுண்டு மட்டும் கேட்குதுமே. தொண்டை மைக் செட்டு வா மைக் செட்டு வா. அப்படியே வா. மேடம் படுத்துட்டீங்க? ஆ மெத்த கணக்காக இருக்குது. உங்களுக்கு வைக்கல் போட்டிருக்காங்க. படுக்க பக்கத்தில் தண்ணி இருக்குது. மேய்ச்சல் இருக்குது. தண்ணி எல்லாம் குடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆ மேயவே இல்லையடி. வகுறு வரு கொடான்னு இருக்குது. நீங்கள் என்ன மேயலை என்னன்னு தெரியல. சரியாக மேயம் இருக்கேன். எம்முட்டு கொலை இருக்குது மின்னி கொலை. ஆனால் மிக்சி அரைச்சிக்கிருக்கேன். மிக்சியாக இருக்க நேரம் இல்லை. ஓ தண்ணியாக குடி தண்ணியாக குடி சூர்யா தண்ணியாக குடிடா. வர தண்ணி இருக்குடா.
தப்புடா முளைச்சேன் தப்புடா, நண்டு முட்டை காணாங்க, நண்டு எங்கே போயிட்டான்னு தெரில. நண்டு முட்டை ஏதாவது ஏழரை குட்டி போய் நெல் பயிர் திங்காமல் இருந்தால் சரிதான், இதெல்லாம் தின்ன முடியாது. இன்னும் நம்ம வேலையில் உங்கள்கிட்ட ஒன்று இருக்குது, அந்த பக்கம் தான் தின்ன போவா. அப்போ பார்த்துக்க மாட்டேன்றா. நம்ம இறங்குமா, உள்ளே இறங்கணும், புதக்கு புதக்கணும், உள்ளே இறங்குங்க. அவ்வளோ ஆளோ என்ன தவி தவி போதா, ரொம்ப நெருப்பு கிளம்ப தவி தவி போகிறீங்களே. கீழே விழுத்துருவியா, தப்பு இந்தோ அப்படி தப்பு 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 நடந்து போ போ போ, ஒன்றும் செய்யறோம்ல அவர். அது எப்படி சின்ன உன் தங்கச்சி நல்லா தவுறா அக்கா, நீ தப்பு தப்பு இந்தோ அதே 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 கடிக்க போதிரி கடிக்க போதிரி. எங்கே வரீங்க, அங்கே வரீங்க மேட்டுக்கு, அங்கே நல்ல மின்னி குளம் இருக்கோல, இந்த நீர் மூளை திங்கணும், நீர் மூளை நல்லா தின்றாங்க அவர். எல்லா ஆடும் வந்துருச்சுங்க, பழுன்னு கூட வந்துட்டா, ரெண்டு மட்டும் மிஸ்ஸுங்க நேற்று மாதிரி, இன்றைக்கி மிஸ்ஸு போயிட்டா, தொலைஞ்சு போயிட்டா, எங்கே போயிட்டான்னு தெரில. சரி அடங்க மாட்டேன்றா அவளை, என்ன தான் செய்கிறதுன்னு எனக்கும் ஒன்றும் தெரில. தனியாக மேஞ்சாலும் பரவாயில்ல, கூப்பிட்டா வரணும். நானும் அப்போ வந்து அரை மணி நேரமாக கத்துறேன், எல்லா ஆடு வந்துருச்சுருந்தா கரெக்டாக வந்துருச்சு, ஒவ்வொன்றும் அப்படி கரெக்டாக வெளியேறி போய்க்கிருக்கு. ரெண்டு முட்டை எங்கே வச்சுன்னு தெரில, எங்கிட்டும் ஓடி போச்சா, கத்திக்கிட்டு நம்மளை தேடி போச்சான்னு தெரில. ஒன்று இங்கிட்டு வரணும் இல்லாட்டி அங்கிட்டு போகணும், தனியாக மேஞ்சாலும் கரெக்டாக வேணும். இதில் இனத்தை செய்கிறதுனே தெரிலங்க. ஓ ரெண்டு தளபதி முடிச்சு போங்க, இவ்வளோ எங்கே போய் தேடி கண்டுபிடிக்க போகிறதில்ல. வீட்டுக்கு கரெக்டாக போனால் போயிடலாம், வீட்டுக்கு போக மாட்டா, கத்திக்கிட்டு எங்கிட்டா அதை கிட்ட திரிவா. அப்போ என்னைக்கு வீட்டுக்கு போயிருக்கா, வா 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 அப்படியே நண்டு. நானும் முக்கால் மணி நேரம் தெரிகிறீங்க, நண்டு சத்துங்கனே கேட்குது. நான் கூட சோழி முடிஞ்சு பயவில்லை, இன்றைக்கி மாட்டினா அலைஞ்சா நினச்சி நேற்று மாதிரி கத்த விட போகிறேன்டே. எவ்வாட்டுக்கு எங்கிட்ட ஓடி போகிறாங்க, நண்டே ஒடியா இந்தா 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 இந்தா, நம்ம பாச கூப்பிட்டாலே போதும், ஒடியா இந்தா 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 இந்தா. என்ன சத்தம் கேட்குதுங்க, எங்கிட்ட பூந்தடிச்சு வரப்போகிறா. சிங்கம் வெளியே வா சிங்கம், உள்ளே பண்ணியிருக்கே. எங்கிட்ட சத்தம் கேட்குது, நண்டே இந்தா இந்தா இந்தா, பயவுள்ள சத்தம் கடிச்சு இந்தா 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 இந்தா, நண்டே வா வா. நான் சத்தம் கடிச்சு ஒன்றையும் காணமாங்க, மறுபடியும் உள்ளே போகணும் போல். இவங்க அங்கிட்டு போகாமல் இருந்தால் சரி, எல்லாம் நல்லா மெயிறாங்க, இவங்க ஒரு பக்கம் ஓடி போவாங்க. நண்டு பண்ணுற கூத்தெல்லாம் இனத்தை தான் செய்ய தெரில. வர வர நண்டே நண்டே நடுத்தர் நண்டே, நல்லா மேய்ஞ்சிட்டிங்க, சரி போய் சாப்பிடணும் பார்த்தேன், அதுக்குள்ளே ஒரு சம்பவம் பண்ணி விட்டேன். நடுத்தர் நண்டே உடனே இனத்தை செய்ய, எப்பா உசுறு போயிட்டு வயசு வருது, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுது. உன்னை தேடுறதுலே எனக்கு டெய்லி ஒரு வேலை ஆக்கியிருக்கு. நடுத்தர் நண்டே பார், என்னம்மோ பேச சொல்லாத வரும் நடத்து வர அவர். நண்டே நீ நில்லுவேன், இது வர்றி நில்றி வச்சேன் நண்டு ஊர். தூரத்தில் நம்ம சாப்பாடு கிட்டே ஏதோ ஒன்று நிற்கிதுங்க, உங்களுக்கு தெரியுதா சாப்பிட்ற நாய் இருக்கா இல்லை வேறு மனுஷங்கரிசே வந்துட்டாங்களா, மயில் மாதிரி தெரியுது, கிட்ட போகுமா என்ன தெரியலையே. எனக்கு ஒன்றும் சரியாக தெரியல, கண் பறவை தூர பறவை போய் சிக்கிறோம், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இருட்டாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று உட்காந்துருக்கு, என்னன்னு தெரியல. நம்ம சாப்பாடு அங்கே தான் வச்சுட்டு வந்தேன், போய் பார்ப்போம். நாய் வந்துருச்சாண்டு, ஏதோ உள்ளே ஏதோ போச்சுங்க, அப்போ தான் அப்போ தான் போச்சு, உள்ளே அப்படி போச்சு. மயில் எனக்காக தெரியுது, மயிலாக தெரியும் நினைக்கிறேன், என்னன்னு சரியாக தெரியலை, அதுக்குள்ளே உள்ளே ஓடி போச்சு. ஆ இதுவும் காணாங்க, இங்கே என்ன தாங்க இருந்துச்சு, நாங்கள் உட்காந்துருச்சு, என்னன்னு சரியாக தெரில, அதுக்குள்ளே உள்ளே ஓடி போச்சு, என்னென்னு தெரில. ஆனால் சாப்பாடெல்லாம் கரெக்டாக இருக்குது, நம்ம கூட எதுவும் எடுத்துருக்காங்கன்னு தெரில, எதையும் காணமே. அப்படியே பழுனே இந்தா இந்தா இங்கிட்டு வா, எங்கே போகுது ஒரு பழுனு, வாங்க இன்றைக்கி மூளைக்கு போகிறோம், சவுக்கு காடை தாண்டி அந்த மூளைக்கு போகணும். இப்போ போனால் தான் கொஞ்சமாக பாலாட்டவங்களை திம்பாங்க, நீங்கள்கிட்டலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் காஞ்சி போச்சு. அப்படியே பா பா, இன்னும் தண்ணி அப்படியே இருக்குங்க, குறையாமல் தண்ணி பரவாயில்ல, நான் கூட குறைஞ்சிருக்குன்னு நினச்சேன், ஏதோ இருக்குது. அதனால தான் பார்த்து அந்த கொடி வாருங்க, நல்லா கொடியாக இருக்குது. பாப்பா இதை ஒரு நாளைக்கு டார்கெட் பண்ணுவோம். இவ்வளே என்ன வீட்டுக்கு போமா, இப்படி பார்க்குறா நின்று வா போகலாமா, ரெடியாயிருச்சு, அஞ்சு மணிக்கு வரைக்கும் தாங்க மாட்டீங்க, கிளம்பிடுவாங்க, கிளம்புவோம். சரி நண்பா, நாங்கள் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் பொழுது போய்க்கு இருக்குது, நம்மளும் கிளம்ப வேண்டியதான் மணி அஞ்சு மணிக்கு ஆச்சு, கிளம்ப வேண்டிவோம். சரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக்காக போட்டுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து தொடர்ந்து ஒரு வாரம் நல்லா மேட்சல் வகுறு நம்பிட்டாங்க, ஏதோ தை பிறந்தால் வழி பறக்கும் மேலே பச்சை பச்சையாக இருந்தாலும் கொடியை பிடிச்சி இருக்கிறதுக்கு ஒத்த வரவங்க முடிஞ்சது நெப்பியாச்சு, ஏதோ பரவாயில்ல தண்ணி குடித்தாங்க. இன்னும் போனேன்னா நிம்மதியாக போகலாம், கொஞ்சம் இந்த ரோட்டில் ஊருக்குள்ளே போனால் சோளம் போட்டிருப்பாங்க, அதை மட்டும் திங்கிடாமல் போகணும் இங்கே. சரி யாரோ புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, லைக்காக போட்டுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி புதுவில பேர் வெளியே சந்திக்கிறேன், ஓகே பாய், இதே போல் பாஸ்டாக பேசி இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்காக போட்டுங்க, சப்போர்ட் பாய் பாய் பாய்.